வணக்கம் போனிஸ் சேனல் ப்ரியா இன்றைக்கி இ பைக் ரிவ்யூ ஒன்று பார்க்கலாம் இது கொஞ்சம் நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எப்படி இருக்குது இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் இருந்தால் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இருந்து அஞ்சரை மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஏற்றுற மாதிரி இருக்கும் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் ஏறணும் அப்படின்னா ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அதுக்கு ஒன்றில் ஒன்றரை யூனிட் செலவாகும் ஸோ ஒன்றரை யூனிட் செலவில் நம்ம எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் போகும் ஒன்றரை யூனிட் செலவில் அறுபது கிலோமீட்டர் போகும் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பைக் வச்சுருந்தேன் அது என்ன அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன் கிலோமீட்டருக்கு டூ ருபீஸ் அப்படின்னா அது வந்து செலவாகுது ஸோ அதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த பேட்ரி பைக் வந்து எந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது அப்படின்னு எனக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால எனக்கு வந்து அப்பப்போ ஏதாவது ஜாமான் தீந்துருச்சு அப்படின்னா காய்கறிகள் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி பக்கத்தில் போகிற கடைகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு பிள்ளைங்களை டியூஷனில் விட்றதுக்கு இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு ல அஞ்சு இல்லாட்டி ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரி யூசேஜுக்கு இது வந்து ஒரு வாரம் வருது எனக்கு இந்த ஒரு தடவை சார்ஜ் ஏற்றுறேன்னா எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தாராளமாக வரும் அப்போது நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பெட்ரோல் பைக்குக்கு இதே அளவு நான் போக வர்றதுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா தான் எனக்கு இந்த ஃபைவ் டேஸ் வரும் ஸோ அப்போது டவுட்டே கிடையாது இந்த பேட்ரி பைக் எல்லாமே வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அதுவும் இப்போ பெட்ரோல் பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ செலவே கிடையாது அடுத்ததாக ஸ்பீடு இது வந்து நாற்பதுக்கு மேலே போகாது மொத்த ஸ்பீடே வந்து நாற்பது தான் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் அப்போது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் சார்ஜ் கம்மியாக இருக்குதுனாலும் கொஞ்சம் ஸ்பீடு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்பீடு வேணும் ஃபுல்லாக வேணும்னா சார்ஜும் ஃபுல்லாக இருக்கணும் சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் ஸ்பீடும் நல்லாயிருக்கும் சார்ஜ் கம்மியாக ஆக ஆகாத ஸ்பீடு கொஞ்சம் தான் செய்யும் சார்ஜும் கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் பைக்கில் வெயிட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அதுக்கு மேலே போகாது ஸோ சார்ஜுக்கும் வெயிட்டுக்கும் அந்த ஸ்பீடுக்குமே வந்து நிறைய தொடர்பு இருக்குது ஸோ க சார்ஜ் மட்டும் பார்த்து பார்த்து அடிக்கடி கரெக்டாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பைக் வந்து நல்லா போகும் இதில் வந்து மொத்தமாக எவ்வளோ வெயிட் ஏற்றலாம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிலோ வரைக்கும் வெயிட் இதில் வைக்கலாம் ரெண்டு அடல்ட் தாராளமாக போகலாம் ஒரு அடல்ட்டும் ரெண்டு குழந்தைங்க அப்படி கூட போய்க்கிறலாம் ஸோ நூற்றம்பது கிலோவுக்கு மேலே இது வெயிட் அப்போ தாங்காதா அப்படின்னு கேட்டால் தாங்கும் பட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு குறையும் அவ்வளோதான் ஸோ இது வந்து சேஃபாக இருக்கணும்னா நூற்றம்பது கிலோ வரைக்கும் போகலாம் வெயிட் அடுத்ததாக முக்கியமானது லைசென்ஸ் இதுக்கு லைசன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இதுதான் இந்த பைக்குக்கு லைசன்ஸ் தேவையில்லை பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் லைசன்ஸே இல்லாமல் இந்த பைக்கை ஓட்டலாம் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸாக இருக்குது லைசன்ஸ் இல்லாமல் நம்ம அந்த பெட்ரோல் பைக் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும் போலீஸ் எங்கேயா ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ லைசன்ஸ் கேட்டுருவாங்களோ அப்படின்னு லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த பைக் ஒரு வரப்பிரசாதம் இப்போது இதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பைக் வந்து சத்தமே இருக்காதுங்க இது ஒரு சைலண்ட் பைக் அப்படின்னு தான் சொல்லணும் போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது அந்த சாதாரண நம்ம பெட்ரோல் பைக் மாதிரி கிடையாது சுத்தமாக சவுண்டே இருக்காது இது வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது இது வந்து நம்ம ஓட்டும் போது தான் அதில் உள்ள அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும் சைலண்ட்டாக போகிறதுனால இது வந்து இந்த ஸ்ட்ரீட் பக்ஸுக்கும் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இது ஒரு ரெண்டாவது மைனஸ் தெரு தெருநாய்க்குல அந்த பைக்கை பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அது ஏன்னா இது ரொம்ப அமைதியாக போகிறது அவங்களுக்கு அதுக்கு என்னன்னு தெரில பார்த்தாலே குலைக்க ஆரம்பிச்சிடும் சில நேரத்தில் துரத்தவும் செய்யும் ஸோ அதனால் நம்ம ஹார்ன் அடித்தோன்னா அந்த நாய் ஓடி போயிடும் இதில் வந்து நம்ம சார்ஜ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ பெட்ரோல் பைக்னால் கூட எங்கேயாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டுக்கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த பைக்கில் சார்ஜ் போச்சுன்னா நம்ம அங்கேருந்து உருட்டிகிட்டு தான் வரணும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா சார்ஜை கண்டிப்பாக செக் பண்ணிடணும் அடுத்ததாக இது பேட்டரி பைக்குன்றதுனால இதை தண்ணியில் போடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா மலையில் நனையலாமா என்னன்னு நான் வந்து ஒரு தடவை நல்ல மலையில் நனைஞ்சிட்டோம் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸுக்கு போயிட்டு வந்தோம் அதுவும் நல்ல மலையில் நனைஞ்சிட்டு தான் வந்தோம் பைக்கு ஸ்பீடு ஒன்றுமே குறையல எல்லாமே நல்லா வேலை செஞ்சது இப்போ வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நம்மள மாதிரி ஊரில் இருக்கிறோம் நம்ம அடிக்கடி மழை பெய்யாத ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே தான் பட் அடிக்கடி மழை பெய்யுற ஊரில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரி வேலை செய்யணும்னு எனக்கு தெரில பட் நான் வந்து என்னை பொறுத்தளவில் நான் ம மழை தண்ணியில் நனைஞ்சிருக்கு இந்த மாதிரி த தேங்கி இருக்கிற தண்ணியிலையும் போயிட்டு வந்தாச்சு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இது வந்து மழையிலும் போயிட்டு தான் வருது ஆனால் வந்து நம்ம அந்த பைக்கை பழைய பெட்ரோல் பைக்கெலாம் நான் வந்து ஓஸ் பைப் வச்சு அடிக்கடி தண்ணியை வந்து நல்லா குளிப்பாட்டி விட்ருவேன் அந்த பைக்கை பட் அந்த மாதிரிலாம் ஓஸ் பைப் வச்சு இதில் அடிக்கிறதில்ல ஏன்னா இதில் பேட்ரி வந்து அந்த சீட்டுக்கு அடியில் தான் இருக்குது ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் தண்ணி ஊற்றணுன்ட்டு சொல்லிவிட்டு அதை தண்ணியெலாம் ஓஸ் பைப் வச்சு அடிக்கிறதில்ல தொடச்சி தான் எடுக்கணும் அடுத்ததாக லாஸ்ட்டாக இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக ஒரு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினோம்னா அறுபதாயிரம் ரூபா ஆகும் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஸோ ஓவராலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா லைசன்ஸ் இல்லை அது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதை விட ஒரு நல்ல பைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்